மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரிஷபம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி, அஷ்டமத்து சனி விலகியிருக்கு. இந்த மாதத்துலேருந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமே, இன்னும் ஏன் சில தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் மார்ச் மாதம் நிச்சயமாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரக நிலைகள் எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ மந்தோடைய பிகினிங்கில் இந்த சுக்கரன் வந்து விரயஸ்தானமான பண்டில் இருந்தாலும் கூட அது வந்து பிரயாணங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், உங்களோட ட்ராவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரின் ட்ராவல் வேணும், இல்லை ஓவர்சீஸில் போய் படிக்கணும், இல்லை வேலை வேணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சுக்கரன் ரொம்ப ஃபேவராக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். 12 இடத்துல சுக்கரன் இருந்தால் சுக போகங்களை அனுபவிக்கிற ஒரு காலமாக இருக்கும். இதெல்லாம் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, கேள்விக்கான, ஆனந்தமான விஷயங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் இது சுக்கரன் கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி சேர்க்கக்கூடிய பலனையும் கொடுக்கும். சுப விரயங்கள், திருமண பொருத்தங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மந்த் மார்ச் மாதத்தில் கொஞ்சம் ஹாப்பினஸ் நிறைய கொடுக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த சுக்கரன் வந்து 12 இருக்கிறதுனால நிறைய செலவுகள் இருக்கும், அந்த செலவுகளை சந்தோஷம் கொடுக்கும். இது 2வது பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. சூரியன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ரிஷபமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச்சில் சூரியன் வந்து கும்பத்தில் பிஸ்னஸ் ஹவுஸில் இருந்து அந்த சூரியனுடைய பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துல விடும். அதாவது 4 குடையவன் 4ஆம் இடத்தில் பார்த்தால் உங்களுக்கு தேவையான ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், இல்லை நியூ வெஹிக்கிள் புக் பண்ணணும், வாங்கணும், டெஃபினட்டாக இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கனவாக இருக்குது, எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா, ஒரு வீடு வாங்கிடலாமா, ஒரு வீடு கட்டிடலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணிடலாமா, பண்ண முடியும். இந்த மாதமும் உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. இது சூரியனால் ஏற்படக்கூடிய பலன். கிழக்கு பார்த்துருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் ரிஷபத்துக்கு. ஏன்னா இந்த மாதங்கள் நடக்கக்கூடிய பலனுக்காக நான் சொல்கிறேன். சனி உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா 9th ஹவுஸில் பாக்கிய சனி, பாக்கியங்களை தருவார்னா நிச்சயமாக தருவார், ஏன்னா சூரியனை விட்டு விலகி இருக்கார் சனி. இதே மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா 10th 10ஆம் தேதி உங்களுக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி, அதாவது பின்னாடி போன அந்த புதன் வந்து ஃபார்வர்டில் மறுபடியும் மூவ் பண்ணும், டைரக்ட் பண்ணிக்கும், தன்னைத்தானே டைரக்ட் பண்ணிக்கும். அந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி காலம் வந்து ஃபினான்ஷியல், பொருளாதார ரீதியாக எவ்வளவு செலவு இருக்கோ அவ்வளோ வருமானத்தையும் கொடுக்கும். ஸோ இன்கம் சைடு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே வரும், எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே தான், அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், பட் இன்கம் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து 10th ஆஃப் மார்ச்லேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு டிரான்சிட்ஸில் வந்து செவ்வாயுடைய ஒரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் லக்னமும் ரிஷபமாக வச்சு தான் கம்பேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் நிறைய முறை சொல்கிறேன், லைஃப் ஹாரோஸ்கோப்லேயும் முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுங்க. பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதை லக்னம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் லக்னம் பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் கிளியராக இருக்கும். அதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 8th ஹவுஸில் உள்ள ராசி படி நான் சொல்கிறேன், ரிஷபம் அப்படிங்கிற ராசி அல்லது லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் 22ஆம் தேதி மார்ச் மாதத்தில் சனியோட இணையிற ஒரு செவ்வாயாக இருக்கும். ஸோ லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 9, லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 10, 9-10 அதிபன், 7 குடையவரோட இணையும் பொழுது இது ஒரு ராஜயோகம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் இணைந்தால் ராஜயோகம், ஆனால் 2 அசுபர்கள் சேரும் பொழுது சில துஷ்சக்தியும் உண்டு பண்ணுவாங்க. பட் எந்த ஸ்தானத்தை பொறுத்து இருக்கு, ராஜயோகம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபத்துக்கு உண்டு. இது மெயினாக வந்து கரியருக்கு பண்ணும். ஏன் இது பிஸ்னஸ் அண்ட் கரியருக்கு பண்ணோம்னா, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில், உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியரை பற்றின ஒரு இடம் தான் 10th ஹவுஸ். 7th ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த 10th ஹவுஸ்லேருந்து ஒரு கால்குலேட் பண்ணி 10th ஹவுஸை பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸ் வரும். ஸோ இதுதான் கேந்திரம்னு சொல்கிறோம், 1-4-7-10. இந்த 1-4-7-10 அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து பிஸ்னஸ், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய லைஃப்பை பற்றின ஒரு இண்டிகேட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஸ்தானங்கள். ஸோ இந்த 7 கூடிய செவ்வாயும் 10 கூடிய சனியும் இணையும் காலம் அது எந்த இடத்துல இணையுது பாருங்க, 9th ஹவுஸில் 9ஆம் இடத்துல, அது பாக்கியம் திரிகோணம் 159. ஸோ 9ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணையிறது ஒரு பெரிய யோகம்.
இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, இன்னொரு பெரிய ஒரு லக் என்னன்னா, குருவை வந்து உங்களுக்கு அந்த இடத்த இணைய போறாரு. ஸோ ரிஷபாவை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் இணையது 22nd of March, அகெயின் 30th of March குருவும் அந்த சனியோட செவ்வாயோட இணையிறது, லார்ட் ஆஃப் 11 மறுபடியும் உள்ள வர்றாரு. 11, 10, 9, 7 செவ்வாய்க்கு இன்னொரு வீடு, 12 குருவுக்கு இன்னொரு 8, கிட்டத்தட்ட நிறைய ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் ஒன்றா கூடும் பொழுது, இதுதான் கூட்டணி. இதுக்கு பேர் தான் வந்து கூட்டு கிரக யோகம். கன்ஜக்ஷன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறது, ரொம்ப நாளாக ஒரு கனவு வந்து பலிக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுக்கும். நிறைய சினிமா அதாவது கலைத்துறையில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அரசியலில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இது ரொம்ப ஃபேவர் தான் பண்ண போது உங்களுக்கு. அடுத்தது 28th, 28th மார்ச் மாதத்தில் சுக்கரனுடைய டிரான்சிட். சுக்கரன் என்ன பண்ண போகிறாருன்னா ரிஷபத்துக்கே உள்ளே வந்துடுவார். ஸோ சுக்கரன் ரிஷபத்தில் மாலவி யோகம், செவ்வாய் வந்து 9th உச்சம், புதன் வந்து வக்ர நிவர்த்தி, சூரியன் வந்து 11th, 14th of March சூரியன் மீனத்துக்கு வரும்போது 11th. ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 9, 10, 11 வரிசையாக உங்களுக்கு வந்து யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 28th of March இந்த சுக்கரன் ஒன்ஸ் ரிஷபத்துக்கு வந்த உடனே மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கணும், ஜாப், உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய சைல்ட் பர்த், உங்களுடைய ஒரு சுப காரியங்கள், அதாவது நீங்கள் வந்து வாங்கக்கூடிய நல்ல பொருட்கள், வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி, ஓவர்சி ட்ராவல், எஜுகேஷன், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஆர் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகுது, வழக்குகள்லாம் சாதகமாக மாறுது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், கடன்கள்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த அளவுக்கு சுபமான பலன்களை ரிஷபராசிக்கு மார்ச் மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அந்த லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம், துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம், கும்பம், மிதுனம், கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட். பட் நல்ல பொசிஷனில், நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி,
நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட்டு, கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி